ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் துர்காஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கப்பை வச்சு ஒரு ஆர்கனைசர் தான் வந்து பண்ண போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் போகிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சார் பேப்பர், இது வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர் தான். இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் கப் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு இருந்தாலும் போதும். நான் வந்து ஒரு அஞ்சு பேப்பர் கப் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரலிக் பெயிண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 ருபீஸ் பெயிண்ட் இருக்கலாம், அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பேலட், அப்புறம் ஃபெவிகால் ஃபெவிவன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஆர்கனைசர் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாத்தையும் நான் வந்து ஓரமாக வச்சிடறேன். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஆர்கனைசர் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த இது பேர் என்னன்னு தெரியல, கார்போர்ட் ஷீட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி கார்போர்ட் ஷீட்டை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபெஃபிபாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபெஃபிகால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபெஃபிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஷீட் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே இந்த ரெண்டு சைட் கார்னரில் யூஸ் பண்ணவில்லை, அதே மாதிரி நான் ரெண்டு சைட் கார்னரில் யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே நான் வந்து நடுவில் வந்து கோலம் போடுவேன்ல, அதே மாதிரி நான் வந்து பண்ணுறேன். ஓகே ஓகே, நல்லா அந்த மாதிரி நான் வந்து பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஷீட்டை வச்சு நான் மேலே வந்து நல்லா ஒட்டிக்கிறேன் கிரிப்பாக. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் மாடல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன், இல்லைன்னா காற்று போயிடும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இன்னொரு ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா, மேலே வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஸ்டிக் ஆகும். உங்ககிட்ட இந்த மாதிரி ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்போர்ட் கூட யூஸ் பண்ணலாம். பட் கார்போர்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா சார்ட் பேப்பர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும்ட்டு நான் வந்து கலர் பேப்பர் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏ4 ஷீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த கார்போர்டில் வந்து இந்த பேப்பரில் வந்து இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், என்ன பெயிண்ட் இருந்தாலும். இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா ஷீட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுலேருந்து ஒரே ஒரு ஷீட் நான் மட்டும் எடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் க்ரீன் கலரில் நான் வந்து ஒரு ஷீட் எடுத்து ஒட்டிக்க போகிறேன். ஒரு லைட் க்ரீனில் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபெஃபிகால் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபெஃபிபான் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குமா எனக்கு தெரியல ஃபெஃபிபான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபெஃபிபானில் இது வரைக்கும் பண்ணதில்லை, அதனால தான். ஓகே, அதே மாதிரி நான் வந்து ரெண்டு சைட் காணணும் இந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு நடுவில் நம்ம எப்பயும் போல் நம்மளோட கோலத்தை வந்து போட்டுடலாம். நல்லா இப்படி இப்படி நல்லா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே நான் வந்து திருப்பி ஒட்டிக்க போகிறேன். திருப்பி அப்படியே விட்டுடுங்க. நம்ம ஹோம்மேட் எக்ஸாம் பேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆட் வந்து எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா கார்போர்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஷீட்டில் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ பின்னாடி கொஞ்சம் சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்ததா, அதை நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, அதை அப்படி கொஞ்சம் திருப்பி ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, அதனால தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் நான் அதே மாதிரி வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆக்கி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பேப்பர் கப்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் கப்பில் நம்ம வந்து கொஞ்சம் பெயிண்டிங்லாம் வந்து பண்ணலாம். ஓகே, இதை நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ட்ரை ஆக விட்ரலாம். அதுக்கப்புறமேட்டா நம்ம இந்த பேப்பர் கப்லையே அதில் வந்து பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பேப்பர் கப் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஆர்கனைசர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 ஆர்கனைசர் தான், அப்படி 2 பேப்பர் கப் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 5 பேப்பர் கப் மட்டும் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பேலட் இருக்குல்ல, பெயிண்ட் பேலட் எடுத்து அக்ரிலிக் பெயிண்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு டார்க் கலர் பெயிண்ட் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். டார்க் பிங்க் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போது அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஒரு 20 ருபீஸ் பெயிண்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிலிக் பெயிண்ட் பாக்ஸில் ஒரு டார்க் பிங்க் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் பிங்க், சாரி லைட் ஒயிட் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு லைட் பிங்க்காக வரும் இல்லையா, அதனால தான். அக்ரிலிக் பெயிண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் பிங்க் வந்து இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இதே மாதிரி கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கா அப்படின்ட்டு.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ப்ரஷ் தேவைப்படும்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஒரே ப்ரஷ் போதும் எல்லாத்துக்குமே. எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். நான் சும்மா தான் வந்து ரெண்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி என்ன எப்படி சொல்கிறது ஒரு குட்டி ஒரு பிளேட் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு. இதுக்காக நீங்கள் வந்து பெயிண்ட் பேலட்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குட்டி பிளேட் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த ஒயிட்டையும் பிங்க்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த பேப்பர் கப்பில் வந்து நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பேப்பர் கப்பில் வந்து அடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் கப்பில் இன்னொன்று வந்து பண்ணுவேன். நல்லா அதை ஃபஸ்ட் நல்லா வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் உங்களுக்கு வேணால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் வந்து பர்பிள் கலரை வந்து யூஸ் பண்ணி அந்த பிங்க் மேலேயே நான் வந்து பர்பிளை வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவேன். அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் க்ரீனு, ப்ளூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சா உங்களுக்கு வந்து போர் அடிக்காது இல்லையா, அதனால தான். ஓகே, நான் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா அந்த பேப்பர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு வந்தோடய அந்த கார்போர்டில் அது வந்து என்ன என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணிக்கப்போம். ஓகே, இந்த மாதிரி அந்த நம்ம வந்து செஞ்சுருந்தோடய அது வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா 50 பவுண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் 50 கால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள். பட் அது கொஞ்சம் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இது ரெண்டுத்தில் எதாவது யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேவா, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். இல்லை நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜஸ்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நீங்கள் வேறு எதுக்காக கிராஃப்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வேறு எதுவும் கிராஃப்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அவ்வளவுதான், நம்மளோட அந்த ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இதில் ஸ்கெச் பெயிண்ட்ஸ்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆர்கனைசரில் வந்து எல்லாத்தையும் வந்து வச்சுட்டேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பேப்பர் கப் தான் இருந்தது. அதனால் நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம தேவையானதான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட பெருசு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெருசு யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட குட்டியாக இருந்தது, அதனால் வந்து குட்டி ஆர்கனைசர் வந்து செஞ்சுட்டேன். இதில் என்னென்ன இருக்குன்றது வச்சுருக்கன்றது காமிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெயிண்ட் இருக்குது, க்ளே, அதுக்கப்புறம் ஃபெஃபிகால், அப்புறம் ஸ்டிக்கி நோட், ஸ்கெச், அப்புறம் பென்சில், கலர் பென்சில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் நீங்கள் வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேறு எதாவது யூஸ் ஆகணுன்றதுனால. என்கிட்ட குட்டியாக இருந்தது நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஆர்கனைசர் நிஜமாலும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஆர்கனைசர். நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம நிறைய கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வச்சிடலாம். இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நம்ம வீடியோட எண்ணிக்கை வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பை பாய், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஒரு புது வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.